ஹாய் விவர்ஸ் வாங்க எனக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கிறேங்க ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஒரு கப் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேங்க வெல்லம் வந்து ரெண்டு கப் எடுத்துக்கறாங்க இங்கே இனிப்பு கம்மியாக வேணும்னா ஹாஃப் கப் கம்மி பண்ணிவிடுங்க அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க இதுதான் ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா தனியாக பாகு காய்ச்சி வச்சுருங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற உளுந்து கூட ரெண்டு கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நம்ம கஞ்சிக்கு தேவையான பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சாறு பல் போட்டிருக்கேன் இன்னும் நீங்கள் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் விசில் கழித்து பாருங்கள் ஃபைவ் விசில்ஸ் விடுங்க ஆஃப்டர் ஃபைவ் விசில்ஸ் பாருங்கள் இந்த உளுந்தெல்லாம் நல்லா வெந்திருக்கும் உங்கள் வீட்டில் கரண்டி இல்லைன்னா மத்து மேஷர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சு விடுங்கங்க இந்த டெக்ஸ்சரை பாருங்கங்க நல்லா மாவு பதத்துக்கு இந்த உளுந்து வந்துடணுங்க இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிச்சிருங்க உடனே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கஞ்சிக்கு தேவையான சுக்கு பவுடரும் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணுறாங்க சுக்கு பவுட்ரு கிடச்சா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஹீ ஒரு பா ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க இதில் நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணுறேன் குழந்தைங்க நட்ஸ்னால் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள் கஞ்சின்னு சொல்கிறத விட இதை பாயாசம் ரெசிப்ஸுன்னு சொல்ல சொல்லி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இது கூட முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு பாதாமை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர தண்டி மீடியம் ஹீட்டில் வந்து குக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம உருக்கி வச்சுருக்க வெள்ளை வந்து இந்த கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ண விடுங்க பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்க உளுந்தை வந்து இந்த பாகு கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசிச்சு வச்சுருக்க உளுந்த இது கூட சேர்த்து கிளறி விடுங்க இந்த க பாகவும் உளுந்தும் சேர்ந்து ஒரு டென் மினிட்ஸ் குக்காக தண்ணியும் நல்லபடியாக குக் பண்ண விடுங்க நல்லா குக் பண்ணி கொதி வந்த உடனே ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு கால் கப் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ கஞ்சிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்குங்க இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஓவர் குக் பண்ண வேண்டாங்க ஒரு டூ மினிட்ஸ் அதாவது த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை இவ்வளோதாங்க உளுந்தங்கஞ்சி ஹெல்த்தியான ரெசிபிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்